ஹலோ கேண்டிங் சேனல் பீப்புள். இந்த வீடியோவில் நம்ம நம்மளோட மாரிமுத்தனை மாரடைப்பால் இருந்ததுக்கப்புறம் நிறைய விஷயங்கள்லாம் அவரை பற்றி சொல்லிமேலாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதல் விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட சொந்த ஊரான தேனிலையும் சரி, அவரோட இப்பத்தி ஊரான சென்னையிலும் சரி, நிறைய விஷயங்களை அவர் வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. தேனி மக்கள் நம்மளோட சென்னை மக்களுக்கு நிறைய அட்வைஸை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சென்னையில் இருக்கிறவங்களும் வந்து தேனிக்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்குமே கான்வர்சேஷன் நல்லா போயிட்டுருக்கு. நம்ம மாரிமுத்தனனுக்கு சொந்த ஊரான தேனியில் அங்கே தான் அவரவங்க அப்பா அம்மா வசித்து வந்துட்டுருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் சமயம் நிறைய விஷயங்களை அங்கிருந்து அவங்க ஒய்ஃபுக்கு ப்ரெசண்டாக சம்திங் வந்து கொடுத்து அமைச்சிருக்காங்களாம். அது என்ன கொடுத்துருக்காங்க, ஏது கொடுத்துருக்காங்க அப்படின்றதான் இந்த வீடியோ ரொம்பவே தெக்க தெளிவாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணிக்க போகிறேன். நான் பேச கேட்க ரெடியாக இருப்பீங்க நம்புகிறேன். வாங்க இங்கே ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல் ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மாரிமுத்தனை மாரடைப்பால் இறந்த நிலையில் இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அவங்களோட சொந்த ஊரான தேனி அவங்க தான் அவங்க அப்பா அம்மா வசிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. நம்மளோட மாரிமுத்தனை எப்போவுமே வந்து தேனிக்கு வந்து போய பட்சத்தில் தான் இருந்துக்கிட்டு இருப்பாராம். எப்பவுமே வருவார் போவார், சம்டைம்ஸ் அங்கேயே கூட நிறைய நாள் தங்கியிருக்காரு, நிறைய டைம் வந்து வந்துட்டு போவார் அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு சென்னை லைஃப் என்ன தான் வந்து பிடிச்சிருந்தாலும், சென்னையில் ஷூட்டிங் இருந்தாலும் வேலை இருந்தாலும், அவருக்கு தேனி தான் ரொம்பவே பிடிச்ச ஊர், அவர் சொந்த ஊர் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. கிராமம் இருக்கனால இப்போ என்ன அப்படின்னா, ஷூட்டிங் ஸ்பாட் மேபி வந்து ஏன்னா லீவுப்பா, இன்னைக்கு ஒரு டூ டேஸ் லீவுப்பா, ஒரு ஃபோர் டேஸ் லீவ், ஒரு ஒன் வீக் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா, எந்த ஒரு ஈவெண்ட் இருந்தாலும் வச்சுக்க மாட்டாராம், உடனே வந்து கார் எடுத்து தேனிக்கு கிளம்பு அப்படின்னு சொல்லி டக்குன்னு கிளம்பி போயிடுவார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனாலேயே வந்து நம்மளோட நிறைய ட்ரெஸ்ஸஸ், அது மட்டும் இல்லாமல் நிறைய யூஸ் பண்ண திங்ஸஸ்லாம் வந்து தேனிலே வந்து இருக்குது நம்மளோட மாரிமுத்தானந்து அப்படின்றதுனால. நம்மளோட அப்பா அம்மா இருக்காங்களையா, எஸ் அவங்க வந்து இப்போ நம்மளோட அவங்க ஒய்ஃபுக்கு, மாரிமுத்தானந்த சாரோட ஒய்ஃபுக்கு ஒரு சில பேர் மூட்டைகளை அமைச்சிருக்காங்களாம் தேனியிலேருந்து நம்மளோட சென்னைக்கு. அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மாரிமுத்தானன் பயன்படுத்தின மொத்த உடைகளுமே அதில் தான் இருக்குது. ட்ரெஸ்ஸஸ், ஃபேண்ட்டு, ஷர்ட்டு, வேஷ்டி சட்டை எல்லாமே அங்கே தான் இருக்கான். அங்கே அவர் ரொம்பவே வந்து ஜாலியாக இருந்துக்கிட்டு இருப்பாராம். அப்படி இருக்கும் சமயத்தில் எல்லா உடைகளையுமே அங்கே எடுத்துகிட்டு போவார் ரொம்ப ஃப்ரீலான்ஸாக இருக்கிறதுக்கு. ஸோ அதனால் எல்லா உடைகளுமே வந்து அங்கேருந்து இங்கே அமுச்சு வச்சு பார்த்துருக்காங்களாம். இதுக்கப்புறம் அவர் இங்கே வரப்போகிறதில்ல, அந்த உடைகள் இங்கே தேவைப்படாது, அதை நீங்களே பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா அம்மா சைட்லேருந்து இப்போ அவங்க ஒய்ஃபுக்கு அந்த மூட்டைகளை அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட மாரிமுத்தானை யூஸ் பண்ண திங்ஸ், எஸ் அவர் இங்கே வரத்துக்காக நிறைய திங்ஸஸ்லாம் யூஸ் பண்ணுவார் பார்த்தீங்களா. அவரோட யூஸ் பண்ண சீப்பு, அவர் யூஸ் பண்ணுறதுக்காக நிறைய விஷயங்கள்லாம் அங்கே இருந்திருக்கும். அந்த விஷயம் எல்லாத்தையுமே வந்து அவங்க அப்பா அம்மா பார்சல் பண்ணி நம்மளோட ஒய்ஃபுக்கு கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்களாம். இப்போ அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பார்த்து ரொம்பவே வந்து கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க அப்பா அம்மா சைட்லேருந்து ரொம்பவே வந்து ஏங்கி சொல்லியிருக்காங்களாம், இந்த மாதிரி வந்து இந்த திங்ஸ்லாம் யூஸ் பண்ண இனிமேல் இங்கே யாருமே கிடையாது. அவர் எப்பயுமே வாரத்தில் ஒன்ஸ், இல்லை மாதத்தில் வந்து ஒரு நாலு வாட்டி மூணு வாட்டியாவது வந்துருவார். ஆனால் இனிமேல் அவர் வரப்போகிறதுல இந்த திங்ஸஸ்லாம் இங்கே அனாதையாக தான் இருக்க போகுது, அதனால் வந்து அது அவங்க சொந்த ஊருக்கே போகட்டும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க ஒய்ஃப் கிட்ட அமைச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் விட்டாட கைஸ். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க.